ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்னைக்கு ஒரு டேஸ்டியான, காரசாரமான, கம கமன் வாசனையான, சூப்பரான ஒரு நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த குழம்புடைய டேஸ்ட்டை அப்படியே டோட்டலாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம இந்த குழம்புல சேர்க்கலை. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க, இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த நண்டு குழம்புக்கு ஒரு மசாலா, தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்சி ஜாரில் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய தேங்காயிலிருந்து அரை மூடி தேங்காய் கட் பண்ணிவிட்டு அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் கூட நம்ம சேர்த்து அரைக்க போகிறது சீரகம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்போடைய அளவு தாங்க இந்த குழம்புக்கு ஜாஸ்தியாக இருக்கணும், அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட பொடியாக இருந்ததுனால நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழு மிளகு கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு மட்டும் புளியை ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது 1 கிலோ அளவுக்கு நண்டில் நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். நல்லா 2-3 தடவை தண்ணியில் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க, ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த ஸ்மெல்லெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள், குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இந்த நண்டு குழம்புக்கு நமக்கு மெயினான ஒரு வாசனை கொடுக்குறதே சோம்பு தாங்க. அதனால் சோம்பு இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் 2-2 கட் பண்ணிவிட்டு அது இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஆயிலில். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறி எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 2 பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் தக்காளி வதங்கிறதுக்கு டைம் கொடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். 3 டீஸ்பூன்கிறது நல்ல காரமாகவே இருக்கும். நீங்கள் பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூள், குழம்புல சேர்க்குற மல்லித்தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 4-5 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் குழம்போட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 5-6 டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதோடய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க பொறுமையாக. அதுக்கப்புறமா நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, புளி ஊற வச்சு வச்சுருந்தோம். அதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதனால் இப்போ தேங்காய் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்போட திக்னஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக தான் இருக்குது. அதனால் நான் இன்னொரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் இப்போ இந்த குழம்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா போதுங்க. நண்டு வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது.
இப்போ பாருங்கள், நண்டு பீசஸ்லாம் சேர்த்த பிறகு லைட்டாக அந்த பாத்திரத்தை இப்படி நீங்கள் அசைச்சு விட்டிங்கனாக்கா நண்டெல்லாம் அந்த குழம்புக்குள்ளே போயிடும். நல்லா கரண்டி வச்சு கூட லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். இப்போ நண்டு வேகிறதுக்கு 5 நிமிஷம் மட்டும் போதுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நண்டு குழம்போடைய வாசனை சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இப்போது இந்த குழம்புல நம்ம சேர்க்காத ஒரே ஒரு பொருள் என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்போவுமே நான்வெஜ்னால் நம்ம உடனே என்ன செய்வோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். இப்போ இந்த குழம்புல நம்ம அதை சேர்க்கவே இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா குழம்போடைய டேஸ்ட்டு டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகிடுங்க. நண்டு குழம்புக்கு அந்த நண்டுடைய வாசனை தான் நமக்கு ஹைலைட்டாக தெரியணும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டாயம் சேர்க்காமல் இதே மாதிரி நீங்களும் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.